பிரைஸ் லார்ட், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இன்னொரு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பீங்க என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஒரு விஷயம், இந்த நாளுக்குரிய செய்திக்காய் நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் அன்புள்ள ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த அந்த அருமையான வேலைக்காக நன்றி. இந்த நாளிலும் கொடுக்கவிருக்கிற இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 அன்றைய பலன் கொடுக்க கேட்போர் உள்ளங்களிலே இது கிரியை செய்ய உதவி செய்யுங்க. எங்களை மறைத்து எங்களை பரிசுத்தப்படுத்தி நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படியாய், வார்த்தை மூலமுடைய அன்றைய மூலமாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி எடுத்துக்கொண்ட வேத வசனம் 50வது சங்கீதம், அதுல 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார். ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆபத்துகள், அநேக எதிர்பாராத சூழ்நிலைகள் வரும்ல. நமக்கு நம்ம நல்லா போயிட்டு இருக்கோம் லைஃப், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஏதோ ஒரு வியாதி, திடீர்னு ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை, திடீர்னு ஏதோ ஒரு பண கஷ்டம், திடீர்னு ஏதோ ஒரு வகையான ஒரு பிரிவினைகள், சண்டை, ஏதேனும் ஒரு ஆபத்து, ஏதேனும் ஒரு கலக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில, அது நம்ம அறியாமலே எப்படியாவது ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம என்ன பண்றது, யாரை போய் கேட்கறது, அந்த சமாதானத்தை நம்ம எப்படி மீண்டும் பெற்றுக்கொள்வது என்று நம்ம அறியாமல் தெரிவித்து போய் இருப்போம்ல. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபத்து காலத்துல யாரை நோக்கி கூப்பிடணுமா? மனுஷன அல்ல, நம்முடைய சொந்தங்களை அல்ல, நம்மளுக்கு தெரிந்தவர்கள் அல்ல, பலம் படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள் அல்ல. ஆபத்து காலத்திலே நாம் நோக்கி கூப்பிட வேண்டிய ஒரே நபர் நம்மை படைத்த கர்த்தராகிய ஆண்டவரை. நாம ஆபத்து வேலையிலே, ஆபத்து காலத்திலே நோக்கி கூப்பிடணும் என்று ஆண்டவர் இந்த வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். சங்கீத காரணம் அதான் இங்க சொல்றாரு. 50வது சங்கீதம் 15வது வசனத்துல தெளிவாக அவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது என்ன செய்வாராம், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று இங்க போடப்பட்டுள்ளது. ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை அந்த எல்லா ஆபத்துகளில் இருந்தும் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நாம பார்க்கிறோம். சோ இங்க புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னாக்க, இயேசுவும் தன்னுடைய சீஷர்களும் படவிலே அங்க பிரயாணப்பட்டிருக்கிற கொண்டு போற அந்த வேளையில கூட பாத்தீங்கன்னாக்க, ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய காற்று, கடல் கொந்தளிக்கிற ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை. ஆனா பாத்தீங்கன்னாக்கா, அங்க எல்லாரும் பார்த்து என்ன பண்றாங்க, ரொம்ப ரொம்ப பீதிக்குள்ளாக, ரொம்ப ஒரு மரண பயம் அந்த சீஷர்களுக்கு உண்டாகிறது. இங்க இயேசுவோ என்ன பண்றாரு, அந்த படகிலே படுத்து அவர் நித்திரை செய்து கொண்டிருந்தார் என்று நாம பார்க்கிறோம். அவருக்கு எந்த ஒரு பயம் இல்லை, அமைதியே நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த சீஷர்களுக்கோ காற்று அதிகமாய் அடிக்க அடிக்க, படகு அலைக்கழிக்க அலைக்கழிக்க, அலைகள் கொந்தளிக்க, இவருடைய பயம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப ஒரு பயத்துல கலக்கத்துல இருக்கிறாங்க. அப்பொழுது இங்க வந்து அவங்க செய்திருக்க வேண்டிய வேலை அவரை நோக்கி கூப்பிட்டு இருக்க வேண்டும். ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா, அவரை குறை சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதை அங்கிருந்து எழுந்து உடனே அந்த 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 பெருங்காற்றையும் கடலையும் அந்த அலையையும் பார்த்தவர் அதட்டினார், ஒரு வார்த்தை சொன்னார் என்று பார்க்கிறோம். அந்த கொந்தளிப்புகள் எல்லாம், அந்த புயல் எல்லாம் அடங்கினதை நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். சோ அங்க அந்த சீஷர்கள் அங்க இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது இந்த காரியம் நடக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில கூட அநேக ஒரு புயல் காற்று அடித்திருக்கலாம், அநேக விதமான கொந்தளிப்புகள், அலைகள் நம்மளை நம்மளுடைய மீது, நம்மளுடைய வாழ்க்கையின் மீது மோதி இருக்கலாம். அது நிமித்தம் நம்ம கட்டி வைத்திருந்த பல கனவுகள் எல்லாம் இடிந்து விழுந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இது போல என்ன ஒரு புயலோ எந்த ஒரு வகையான அலைகளோ அடித்திருந்தாலும் பரவாயில்ல, என்னை நோக்கி நீ கூப்பிடு, அதை நான் அதட்டுவேன், அது அப்படியே நின்று போகும். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அந்த எப்படி அந்த சீஷர்கள் தன்னுடைய அந்த அந்த கடல் பயணம் தொடர்ந்தார்களோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் தொடர்ந்து செல்ல அது ஏதுவாயிருக்கும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். சோ ஆபத்து காலத்திலே நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை விடுவிக்க வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று அதுக்கு முந்தின வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. 50வது சங்கீதம் அதுல
13 14 இப்படியாக சொல்லுகிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் எருதுகளின் மாம்சத்தை புசித்து ஆட்டு கடாக்களின் ரத்தத்தை குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி என்று நாம பார்க்கிறோம். அவர் என்ன கேட்கிறார், ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுனாக்கா, நான் எருதுகளின் மாம்சத்தை புசித்து ஆட்டு கடாக்களின் ரத்தத்தை நான் குடிப்பேனோ என்று அவர் குவெஸ்டின் மார்க் போடப்பட்டு ஒரு கேள்விக்குறி போடப்பட்டுள்ளது. இங்க மனுஷர் படைக்கிற விதமாக என்ன பண்றாங்க, ஆட்டை பலியிடுறாங்க, மாட்டை பலியிடுறாங்க, அநேக மிருகங்களை பலியிடுறாங்க, கோழியை பலியிடுறாங்க, அதையெல்லாம் நான் குடிப்பேனோ, அதையெல்லாம் நான் புசிப்பேனோ என்று ஆண்டவர் இங்க பார்த்து சொல்லுகிறார். அதற்கு மாறாக நம்முடைய தேவனை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது நம்ம ஆபத்து காலத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் இங்க வேதம் சொல்லுகிறது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து என்று நாம் பார்ப்போம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் நமக்கு வந்து இதுவரையின் ஜீவன், பலன், சுகம், நல்ல இலவசமான காற்று, நல்ல குடிக்க நல்ல தண்ணி, நல்ல ஆதாரம், நிறைய காரியங்கள் நம்மளுக்கு அனுதினமும் கொடுத்து வருவார்ல. ஒருவேளை உணவு கூட இல்லாம எத்தனையோ பேர் நம்மளுடைய சுற்றி நம்மளுடைய தேசத்துல, நம்முடைய பட்டணங்களிலே, நம்முடைய தமிழ்நாட்டிலே, நம்முடைய இந்திய தேசத்துல இருக்காங்க. ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்படி வைக்கல இல்ல, ஆண்டவர் இம்மட்டும் நம்முடைய பொஷித்து இம்மட்டும் நடத்தி வருகிறார், எந்த ஒரு குறை இல்லாம நடத்துகிறார். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம வந்து என்ன செலுத்துகிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திர பலி எடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவருக்கு தேவன் நமக்கு செய்த எல்லா காரியத்துக்காகவும் நம்ம ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அது சின்னதா இருந்தாலும், அது பெருசா இருந்தாலும், ஒரு கிளாஸ் தண்ணியா இருந்தாலும், நம்ம ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது ஆண்டவர் நாமம் என்னவாய் மாறும், அது மகிமைப்படும் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஸ்தோத்திர பலியை இட்டு அவருக்கு என்ன பண்ணுமா, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து என்று நாம இங்க பார்க்கிறோம். உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை எடுக்க வேண்டும். பொருத்தனை செய்து நம்ம ஜபிக்கும் பொழுது அது அவருடைய பார்வையில விசேஷமா இருக்கிறது என்று பார்க்கும். அண்ணன் ஒரு பொருத்தனை செய்தார், என்ன செய்தார், என்னுடைய எனக்கு ஒரு ஆண் குழந்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையை உங்களுக்கே நான் அர்ப்பணிப்பேன்னு சொல்லி அப்படி செய்தது நிமித்தம் ஆண்டவர் நல்ல ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த சாமுவேலை தேவனுக்கென்று அண்ணால் அர்ப்பணித்தார். பின்பு பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்கள், சாமுவேலுக்கு பிறகு கூட அநேக குழந்தைகளை பெற்றெடுக்க அண்ணாளுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல பொருத்தனை செய்து அதை தவறின அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலருடைய புஸ்தகத்திலே நம்ம 5வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னாக்கா அனனியா சப்பிரால் என்று இங்க ஒரு 2 நபரை பார்க்கிறோம். கணவன் மனைவி என்பதை பார்க்கிறோம். அவங்க பாத்தீங்கன்னாக்க நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அந்த சம்பவத்தை. 5வது அதிகாரம் 1:2-3 இப்படியாக சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராவும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவியாகிய அவன் கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன என்று கேட்கிறார். இங்க பார்க்கிறோம் அனனியாவும் சப்பிராவும் கணவன் மனைவி இவங்க வந்து ஆண்டவருடைய ஊழியத்துக்காக ஒரு காணியாட்சி, ஒரு காணிக்கை கொடுக்கணும்னு ஒரு வெகுநாள் ஆசை. அவங்க தான் தீர்மானத்தை எடுக்கிறாங்க, நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு என்ன பண்றாங்க, அந்த இடத்தை விற்கிறாங்க. வித்த உடனே பணம் கையில வந்த உடனே அதுல இருந்து ஒரு பங்கை என்ன பண்றாங்க, எடுத்து மறைத்து வைக்கிறார்கள், வஞ்சித்து எடுத்து வைக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். உடனே உங்களுக்கு கேள்வி வரலாம், சோ நம்மளுடைய நிலத்தை நம்ம விற்கிறோம், அவங்களுடைய நிலத்தை அவங்க வித்தாங்க, அதுல கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சதை வந்து கர்த்தருக்கு கொடுக்குறாங்களே, அதுல என்ன தப்பு இருக்கு என்று நீங்க ஒரு வேளை சொல்லலாம். ஆனா இங்க அவங்க செய்யறத பாருங்க, ஆக்சுவலா அப்படி செய்தாங்க, வஞ்சித்து வைத்தது என்ன என்பதை பேதர் கூட கேட்கிறாரு. நீங்க வந்து இடத்தை வித்தீங்க, அதுல இருந்து ஒரு பகுதி எடுத்து வஞ்சித்து வைத்திருக்கிறது என்ன என்று கேட்கும் போது அதற்கு அனனியா சொல்லுகிற பதிலை பாருங்க, 4வது வசனம், அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன, நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்திலே பொய் சொன்னா என்றான் என்று நம்ம பார்க்கணும். அவன் சொன்னது என்னன்னாக்கா, பொய் சொல்லிட்டான், வஞ்சித்து வச்சுட்டான். அவன் என்ன பண்ணுவான்,
அவ எடுத்தத வந்து மறைக்காம பேதுரு எடுத்துட்டு சொல்லியிருந்தா கூட அது பொய்யா இருந்திருக்காது, வஞ்சகமா இருந்திருக்காது. ஆனால் நான் என்னுடைய இடத்த வித்து நான் உங்களுக்கு ஃபுல்லா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த அதுல இருந்து ஒரு போர்ஷன் ஒரு பார்ட்டை வந்து அதை தன்னுடைய காரியங்களுக்காக செய்தது நிமித்தம் வஞ்சித்து வைத்து நான் எல்லாவற்றையும் எல்லா காரியத்தையும் நான் விட்டு ஊழியத்துக்கு சொல்லி ஊழியத்துக்கு கொடுத்தேன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு டிராமா பண்ண மாதிரி அங்க ஆயிடுச்சு. சோ அவனும் பாத்தீங்கன்னாக்கா என்ன பண்றான், தன்னுடைய பொருத்தனையை செலுத்த ஆசைப்பட்டான், ஆனால் அதுல அவன் விழுந்து போனான் என்று இங்க பார்க்கிறோம். சோ இங்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, ஆனால் அங்க வந்து பொருத்தனை செய்கிறாள், அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், இவங்களும் பொருத்தனை செய்கிறார், ஆனால் அதுல அந்த பொருத்தனையில வந்து அவங்க ஒரு காரியத்தை வஞ்சித்து பொய் சொல்றது நிமித்தம் அந்த ஆசீர்வாதத்தை அவங்க இழந்து போறாங்க. சோ ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன் பொருத்தனைகளை அவருக்கு செலுத்தி என்று நம்ம பார்க்கணும். அப்படி செய்யும் பொழுது 15வது வசனத்தின் படி ஆண்டவர் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று அவர் சொன்ன அந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். என்ன ஒரு ஆபத்தா இருந்தாலும் தேவன் நம்மளை கைவிடவே மாட்டாருங்க, தேவன் நம்மளை வந்து விட்டு விலகவே மாட்டாங்க. என்ன ஒரு புயல் காற்று அடிக்கலாம், தண்ணீரிலே நீங்க கடந்து செல்லலாம், அதே போல அக்கினி உங்களை சூழ்ந்து கொள்ளலாம், எந்த ஒரு ஆபத்தா இருந்தாலும் தேவன் உங்களை அந்த ஆபத்திலிருந்து அவர் விடுவித்து நம்மளை மீட்டு பாதுகாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். நம்ம வந்து அவருக்கு உண்மை உள்ளவரா இருக்கும் பொழுது, அவருடைய காரியங்களில நம்ம உண்மை உள்ளவரா இருக்கும் பொழுது, பண விஷயத்திலே மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில நம்ம நடக்கிற ஜீவியத்தில எல்லா காரியத்திலும் நம்ம வந்து உண்மை உள்ளவர்களாய் நம்முடைய இருக்கும் பொழுது தேவன் நம்மை எல்லா ஆபத்துகளிலிருந்து நம்மளை விடுவித்து நம்மளை ஆசீர்வதித்து அவர் நம்மளை நடத்த வல்லவரா இருக்கிறார். சோ இந்த நாளிலே ஆபத்து காலத்திலே நம்ம யாரை நோக்கி கூப்பிட வேண்டும், ஆண்டவரை மாத்திரம் நோக்கி கூப்பிட வேண்டும். அவரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது, அவருடைய பாதத்தை நீங்க கெட்டியா பிடிச்சு கொள்ளும் பொழுது தேவன் உங்களை அவர் காப்பாற்ற வல்லவர், அவர் நம்மளை காப்பாற்றுகிற தேவன், நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்முடைய சாபத்திலிருந்து விடுவிக்கவே தேவன் மனுக்குலம் மனுஷ ரூபம் எடுத்து அவர் நமக்காக பிறந்து மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் பரலோகத்துல பிதாவின் வலது பாரசத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சோ அவர் நம்மளை காப்பாற்ற வந்த தேவன், அவரிடத்திலே நம்முடைய காரியங்களை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆபத்திலிருந்து அவர் நம்மளை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இது ஆபத்து காலத்தில் எங்களை நோக்கி கூப்பிடு என்று நீங்க சொன்ன அந்த வார்த்தையின்படி நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம். யார் யாரெல்லாம் எந்தெந்த ஆபத்தில் இருக்காங்க என்று தேவன் நீங்க இருந்திருக்கிறீங்க அப்பா, அப்போ அவருடைய எல்லா ஆபத்திலிருந்தும் நீங்க உங்களுடைய ஆண்டவரை கை தூக்கி விடுகிற தயவுக்காக நன்றி ஆண்டவர். இதோ ஆண்டவர் யார் யார் இந்த நிகழ்ச்சியில இந்த ஜபத்திலே நீங்க அவங்க கலந்து கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு நேராக என்னுடைய கரம் வருவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்போ அவங்களுடைய கரங்களை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எந்தெந்த ஆபத்துல எல்லாம் இருக்கிறாங்களோ அதுல எல்லாம் அவங்களை தூக்கி விடுவதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ ஆண்டவரே பிசாசின் பயத்திலிருந்து அவங்களை தூக்கி விடுவதற்காக நன்றி. இதோ வியாதியின் பிடியிலிருந்து அவங்களை நீங்க தூக்கி விடுவதற்காக நன்றி ஆண்டவரே. அதே போல கடன் பிரச்சனையிலிருந்து அவங்களை தூக்கி விடுவதற்காக நன்றி ஆண்டவரே. வியாதி வறுமையிலிருந்து அவளை தூக்கி விடுகிற தயவுக்காக நன்றி ஆண்டவர். யார் யார் கரங்களை உயர்த்தி இந்த ஜபத்தில கலந்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களை நீங்க ஆண்டவரே அந்த எல்லா காரியத்திலிருந்தும் நீங்க விடுவித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. ஆசீர்வதிங்கப்பா, உயர்த்துங்க, உங்களுக்கு எங்களுடைய கரங்களை நீங்க ஆண்டவரே கெட்டியா நீங்க பிடித்திருப்பதற்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க, உங்க நாமும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிமைப்படட்டும், உங்களை அவங்க மகிமைப்படுத்தட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். பிரியமானவர்களே, எங்களது அனைத்து பாடல் வெளியீடுகளையும் இலவசமாக கேட்க பார்க்க எங்களது ஆண்ட்ராய்டு ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் சென்று இன்ஸ்டால் செய்து கொள்ளுங்கள். எங்களது அனைத்து வால்யூம்களை இலவசமாய் கேட்டு மகிழுங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.